கதவை தர, காளி வரட்டும். உன் வீட்டு கதவை தர, வங்காளிகளின் உயிர்மூச்சான காளி உள்ளே வருவாள். உங்களுக்குள்ளும் அருள்வாள், உலகத்திற்கும் நன்மை செய்வாள் என்று மகாபெரியவர் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதோ என்று நெகிழ்ந்த தம்பதிகள். 1960 காஞ்சி மகாபெரியவர் கல்கத்தாவில் முகாமிட்டிருந்தார். தினமும் ஆயிரக்கணக்கான வங்காளி பக்தர்கள் பெரியவரை தரிசனம் செய்து சென்றனர். அங்கு வசித்த நரசிம்மன் என்ற பக்தர் பெரியவரின் தீவிர பக்தர். ஒருநாள் தனது வழக்கமான பூஜைகளை முடித்த பெரியவர் பக்தர்களுக்கு தரிசனம் தர தயாரானார். அங்கிருந்த நரசிம்மனை அழைத்து, நரசிம்மா, கல்கத்தால ஒரு வேத பாடசாலை நிறுவ விரும்புற, அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யணும். வேதாந்த மாணவர்கள் படிக்க தங்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். இந்த பணிக்கு நீயே பொறுப்பேற்கணும், ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார். நரசிம்மன் பெரியவாளின் உத்தரவை அப்படியே சிறமேற்கொள்வதாக தெரிவித்தார். இதன் பிறகு பாடசாலை அமைப்பதற்குரிய சில இடங்களை பார்த்தனர். ஒரு குறிப்பிட்ட இடம் நரசிம்மனுக்கு அவரை சார்ந்தவர்களுக்கும் பிடித்திருந்தது. ஒரு வங்காள தம்பதிக்கு சொந்தமான இடம் அது. நரசிம்மன் தனது நண்பர் ஒருவருடன் அவர்களது வீட்டுக்கு சென்றார். வேத பாடசாலை நிறுவ அந்த இடம் வேண்டுமென அவர்கள் அந்த தம்பதியிடம் கேட்டனர். பெரியவரின் உத்தரவுப்படி நிறுவப்படும் வேத பாடசாலை என்பதால் அந்த தம்பதிக்கு மிக்க மகிழ்ச்சி. இடத்தை தருவதாக உறுதியளித்துவிட்டனர். பத்திரம் பதிவதற்காக ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்களை வர சொன்னார்கள். அவர்கள் சொன்ன நாளில் நண்பர்கள் இருவரும் வங்காள தம்பதி வீட்டுக்கு சென்றனர். ஆனால் திடீரென்று அவர்கள் தற்போது தங்களால் அந்த இடத்தை தர முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். நண்பர்கள் இருவரும் அவர்களது முந்தைய வாக்குறுதியை நினைவுபடுத்தினர். ஆனால் அவர்கள் வருந்தும் வகையில் சில வார்த்தைகளையும் சொல்லி வெளியே அனுப்பி கதவை தாழிட்டு விட்டனர். ஆனாலும் நண்பர்கள் மேலும் சில முறை அந்த நண்பரை அணுகினர். ஆனால் காரியம் நடக்கவில்லை. இதற்குள் காஞ்சிக்கு சென்றுவிட்ட பெரியவரை சந்தித்து இடம் கிடைக்கவில்லை என்று சொல்ல எண்ணி மறுநாள் காலை 7 மணிக்கு சென்னை விமானத்தில் கிளம்ப திட்டமிட்டனர். அப்போது பெரியவர் சென்னை சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தார். அவரை சந்தித்து விபரத்தை சொன்னார்கள். அதை கேட்டுக்கொண்ட பெரியவர், நீங்கள் மாலை 5 மணிக்கு விமானத்திற்கு உடனே கல்கத்தா புறப்படுங்கள். நாளை காலை அந்த வீட்டிற்கு செல்லுங்கள். அங்கு போய் வந்த பிறகு என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்றார். அவர்களும் அன்றே கல்கத்தா பறந்தனர். மறுநாள் காலையில் பெரியவரை மணக்கண்ணால் தரிசித்துவிட்டு அந்த வீட்டுக்கு சென்று கதவை தட்டினர். என்ன ஆச்சரியம், இந்த தம்பதிகள் இவர்களை வரவேற்று நமஸ்கரித்தனர். நேற்றிரவு எங்கள் இருவர் கனவிலும் காளி தோன்றினாள். வேத பாடசாலைக்கே இடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாள். அந்த இடத்தை நாங்கள் உங்களுக்கே தருகிறோம் என்று கண்ணீர் மல்க கூறினர். நரசிம்மன் நண்பர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். உன் வீட்டு கதவை தர, வங்காளிகளின் உயிர் மூச்சான காளி உள்ளே வருவாள், உங்களுக்கும் அருள்வாள், உலகத்திற்கும் நன்மை செய்வாள் என்று மகாபெரியவர் மூலமாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதோ என்று நெகிழ்ந்து போனார்கள்.